பக்தி டீம் மேக்கர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்னுடைய அருமையான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலலாம் காமம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ரொம்பலாம் காமத்தை வந்து அப்படியே அடக்கிட்டேன், ஐம்பலனையும் அடக்கலாம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அப்படி இருந்தால் விஸ்வாமித்திரர் ஏன் அவருக்கு மேடையை பிறக்கிறேன்? காமத்தை அடக்கவே முடியாது. ஆண்டவனாயினும் சரி, அல்ப மனிதனாக இருந்தாலும் சரி, காமத்தை நகர்ந்து செல்லலாம் என்று முன்னரே கூறினேன் அல்லவா? ஆனால் அந்த காமத்தை ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடைவதற்கு, அந்த பெண்ணை நெருங்குவதற்கு, மன ரீதியாக இல்லை உடல் ரீதியாக நெருங்குவதற்கு சில காலங்களை ஞானிகளும் மகான்களும் ரிஷிகளும் நிர்ணயித்துள்ளார்கள். அவசியம் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்ல கூச்சப்படுறதுல என்னங்க இருக்குது? என்ன இருக்குது? இதையெல்லாம் நான் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்வது நம்முடைய உடல் ரீதியாக இல்லை, மன ரீதியாக இல்லை, சில தவறான எண்ணங்களும் தவறான நிகழ்வுகளும் நடக்காமல் தடுத்துக்கலாம். அந்த இந்த பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆண், அதாவது முறையாக திருமணமாகி இருப்பவர்கள் நெருங்க வேண்டும் என்றால் பகல் வேளையில் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. காரணம் என்ன? அந்த சுக்லம் என்று சொல்லக்கூடிய அந்த விந்தானது பகல் நேரத்தில் ஒரு நீர்த்த நிலையில் தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு வீரியம் கிடையாது. காரணம் என்னென்னா சூரியன் வந்து பிதுர்காரகன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு மனைவியை ஒரு கணவன் நெருங்குவது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. அதே நேரத்தில் இரவு நேரத்தில் சந்திரன் மனோகரகன், காமத்தின் எல்லையை கடந்தவன். அப்போ இருக்கா சந்திரனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? ஒரு ஜோதிடத்தை நம்ம கணிக்கும் போது சந்திரனை வைத்து தானே சொல்கிறோம். காரணம் மனசு தானே, மனம் என்னும் தேரில் ஏறி தானே. ஆக இரவு நேரங்களில், குறிப்பாக இரவு நேரங்களில் ஒரு 11 மணியிலிருந்து ஒரு 2 மணி, அந்த காலகட்டத்தில் தன் மனைவியை ஒரு அன்போடு பாசத்தோடு நெருங்குவது என்பது ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விடியற் காலை, இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. பிரம்ம முகூர்த்தம் என்பதெல்லாம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, இறைவனை வழிபடுவதற்கும் ஞானியர்கள் வந்து அது அப்புறம் ஏன் இவன் நெருங்கினான், இந்திரன் நெருங்கினான்? பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அற்புதம், ஒரு நல்ல குழந்தை, ஞான குழந்தை, தெய்வீகமான குழந்தை வேண்டுமென்றால் ஒரு ஆணுக்கு வீரியமும் சக்தியும் வெளிப்பு கிளம்புகின்ற காமத்தின் உச்சத்தை அடைகின்ற காலம்தான் அந்த 3-4. அது வந்து அனுபவப்பட்ட காலம் கிடந்து அனுபவப்பட்டு என்னங்க புண்ணியம்? அனுபவப்படுறவங்க சொல்கிறத நம்ம அவசியம் கேட்டுட்டு தானே அனு நெருப்பு சூடாதுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் முடியாதுங்க. நான் சுட்டு தான் தீர்மானேன், நான் என்ன பண்ண முடியும்? அனுபவித்து பாருட்டு தான் நான் நகர்ந்து விடுவேன். காமத்தினுடைய எல்லையை நீங்கள் கடக்க வேண்டுமானால், காமத்தில் நான் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையை அடைய வேண்டுமானால் இப்படி காலை 3-4 எல்லோரும் என்னடா சாமி இப்படி சொல்கிறாரு, பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் சொல்கிற, தியானம் செய்கிற, பூஜை பண்ணுற, காயத்ரி ஜபம் பண்ணுற, அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தான். 24 மணி நேரம் இறைவனை நினைப்பதை விட மனைவியை கொஞ்சம் நேரம் நினைங்க, குடும்பத்தை நினைவீங்க. அது உங்களுக்கு தெய்வீகம் இருக்கலாம், மனைவிக்கு கணவன் தானே கடவுள், கணவனுக்கு பாதம் தானே புண்ணியம். ஆக அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த வேளையில் தன் மனைவியோடு ஒரு அந்தரங்கம். நீ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் உழவி வருவார்கள் தன்னுடைய நந்தவனத்திலாக. அந்த காலகட்டம் ஒரு சிறப்பு. குறிப்பாக அமாவாசை என்று மனைவியை விட்டு விலகி இருப்பது சிறப்பு. காரணம் பித்ருக்கள் இந்த புண்ணிய லோகத்தை நோக்கி வருகின்ற ஒரு அமானுஷ்யமான ஒரு காலகட்டத்தில் அமாவாசையை மனைவியை நெருங்குவது தவறு. அதனால தான் அமாவாசையில் விரதம்னு சொல்கிறேன். பௌர்ணமி அன்னைக்கு கூடவே கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் பௌர்ணமி நேரத்தை கூடுதல் என்பது ஒரு பிறக்கின்ற குழந்தை உணர்ச்சி மயமான எதைக்குமே அடங்காத குழந்தையாக, மன ரீதியாக அடங்காத பிள்ளைகளாக பிறப்பதற்கு ஒரு காலகட்டம். ஆக அமாவாசை, பௌர்ணமி, பகல் நேரங்களில் தன் மனைவியை ஒரு கணவன் நெருங்குவது என்பதெல்லாம் சற்று தவிர்த்து விடுதல் நல்லது. அது மட்டுமல்ல, எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. காமத்தில் மனைவியை அடைய வேண்டும் என்பதை விட அந்த இடத்துல ஒரு பெரிய சிறப்பு. ஐயா, அடுத்த கேள்வி அதை கேட்பாருன்னு நினைக்கிறேன். தன் ஒரு அதாவது இந்த காமம், ஆணும் பெண்ணும் காமம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது கிருஷ்ணர் நிறைய பெண்களோட ஆடினாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நான் நினைப்பேன், என்னடா கடவுள் இத்தனை பேரா, இத்தனை பெண்களை ஆடுகின்ற இவனெல்லாம் கடவுளாக நினைத்தேன். காலம் கடந்தது, ஞானியர் தொடர்பு ஏற்பட்டது. கண்ணன் ஆடியது உடலோடு அல்ல, ஆத்மாவோடு. அந்த பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மா கலந்த காலகட்டம் தான் ராஜலீலை என்று சொல்லக்கூடிய உணரணுங்க. காலந்தக மனிதனை கைப்பிடித்து செல்லும். அது வரைக்கும் இன்றைய காலகட்டம் காத்திருக்க முடியுமா? குரு வழி எவ்வழி அவ்வாழ்வு நல்ல வழி. ஆக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முயன்றுதான் பார்ப்போமே. ஓ